శ్రీ గురుభ్యో నమః. సదా బాల రూపాపి విఘ్నాద్రిహంత్రి మహాదంతి వక్త్రాపి పంచాస్యమాన్యా విదీంద్రాది మృగ్యా గణేశాభిధామే విదత్తాం శ్రీయం కాపి కళ్యాణమూర్తిః. వినాయక చతుర్థి కొడి వరలో వందే ఇరుకు. விநாயகர் சதுர்த்தின்னு சொன்ன உடனே நமக்கு ரெண்டு விஷயம் பிரதானமா ஞாபகம் வரும். ஒன்னு என்னது, களிமண்ணால ஆன பிள்ளையார். ரெண்டாவது, விநாயகருக்கே விசேஷமாக எடுக்கப்பட்டுள்ள நைவேத்தியமான மோதக்கம் என்று சொல்லக்கூடிய கொழுக்கட்டை அல்லவா. இந்த களிமண் பிள்ளையாரத்தான் நம்ம வந்து காலங்காலமா நமது இல்லங்களை வந்து பூஜை பண்றோம், பிரதிஷ்டை பண்ணி இல்லையா. பல கிரகங்கள்ல அந்த களிமண் காத்தாலும் அந்த விநாயகர் சதுர்த்தி காத்தாலும் குடும்ப குடும்பமா போய் வாங்கிட்டு வரும் அவ வீட்டுக்கு பிள்ளையாரு. அதே ஒரு அழகா இருக்கும் மார்க்கெட்ல. அதே மாதிரிதான் கொழுக்கட்டை பண்ணுவதும். கொழுக்கட்டை வந்து ஆத்துல வந்து பண்ணும்போது இது அவ கிரகத்துல மடி ஆச்சாரத்தோட பண்ணுவா. நமது எல்லா பண்டிகைகளையும் நண்பர்களே, பண்டிகைக்கு உரித்தான அந்த விசேஷமான பூஜை புனஸ்காரங்கள் எவ்விதத்தோட மடி ஆச்சாரம் இரண்ட ஒன்றாக கலந்துள்ளது நாம் எல்லாரும் அறிவோம். நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் அப்படிதான் வழிகாட்டி இருக்கா. இந்த மடி ஆச்சாரம் போது என்னது, சுத்தபத்தம் மாத்திரமில்ல நமது உடையும் கூட. நமது பாரம்பரிய உடையில்தான் நாம் வந்து நைவேத்தியம் பக்குவம் பண்ணணும். அதாவது இதுல இன்னொரு சூக்ஷ்ம அடங்கல் இருக்கு. நைவேத்தியத்துக்கான உண்டான கொழுக்கட்டை மாதிரி விசேஷமான பதார்த்தங்களை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது வெளியிலேந்து வாங்கி, நீங்க நிறைய பேர் மார்க்கெட்ல சப்ளை பண்றவா இருக்கலாம், அங்கேயும் நம்ம வரவேற்க கூடாது. ஒருவேளை அப்படி வர விஷயம் தனியா சாப்பிட்டுக்கலாம், அது வேற விஷயம். சுவாமி நைவேத்தியத்துக்கு கொழுக்கட்டையை அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது. இல்லங்கள் சுத்தபத்தமாக பாரம்பரிய உடையில தான் நாம் வந்து தயார் பண்ணணும் கொழுக்கட்டையை. ஒருவேளை கொழுக்கட்டை தயார் பண்ண தெரியல, சரியா வரமாட்டேங்கிறது, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணுங்கோ, விநாயகர் ஏத்துப்பார். அதே மாதிரிதான் களிமண்ணான பிள்ளையார் கூட. இப்ப ஏதோ ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிட்டு வேற ஏதோ மெட்டீரியல் வச்சு பிள்ளையாரெல்லாம் விற்கிறாங்க, அது ஈகோ ஃப்ரெண்ட்லியா, களிமண் ஈகோ ஃப்ரெண்ட்லியோ, அதெல்லாம் நமக்கு அந்த பிரச்சனை இஷ்யூ நம்ம வந்து தலையிட வேண்டாம். களிமண்ணால் ஆன பிள்ளையாரம் விசேஷம். ஏனெனில் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் நண்பர்களே, நம்ம முன்னோர்கள் இப்படிதான் நமக்கு வழிகாட்டி இருக்கா. வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை நாம் வந்து அமோகமா கொண்டாடுவோம். லோகக்ஷேமார்த்தமும் இதுல வந்து பிரார்த்தனையில் அடங்கி இருப்பதனால் நாம் வந்து விநாயகர் சதுர்த்தி யதோக்தமாக இல்லங்களை கொண்டாடுவதன் மூலம் அந்த தனி குடும்பத்துக்கும் நன்மை நடக்கும், லோகமும் க்ஷேமமா இருக்கும். விநாயகன் அருந்தால எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையார வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணம்.